வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அகௌண்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சுறுசுறுப்புக்கு முன்னுதாரணமாக இருக்கிற தேனீக்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. தேனீ வந்து பூச்சி இனங்களில் முதன்மையானதுங்க. இது எறும்பு குளவி இனங்களோடு நெருக்கமான உறவுடையது. அண்டார்டிகா தவிர பூமியினுடைய அனைத்து இடங்களிலும் இது காணப்படுதுங்க. தேனீக்கள் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு முக்கிய காரணமாக இருக்குதுங்க. தாவர இனம் விரைந்து பெருகிறதுக்கு காரணம் இதுதாங்க. இதனுடைய உறிஞ்சுகுழல் போன்ற இதன் நீண்ட நாக்கு மலர்களின் உள்ளிருந்த தேனை எடுப்பதற்கு உதவுதுங்க. இவற்றுக்கு இரண்டு சிறகுகளும் இரண்டு உணர்ச்சி கொம்புகளும் இருக்குதுங்க. தலை, மார்பு, வயிறு ஆகியவை தனித்தனியாக மூன்று உடற்பகுதிகள் உள்ளன. தேனீக்கள் தரும் தேன் சுவை மிகுந்தது மட்டும் இல்லாமல் மருந்தாகவும் பயன்படுது. தேனை தரும் தேனீக்களில் சில கொட்டினால் உயிருக்கு ஆபத்து விளைவித்து விடுவதுண்டு. தேனீக்கள் கூட்டமாக வாழும். ஒவ்வொரு கூட்டத்திலும் 30,000-லிருந்து 40,000 வரை தேனீக்கள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நடனமாடி தேன் இருக்கும் திசையத்தையும் தூரத்தையும் மற்ற தேனீக்கள் தெரிவிக்குங்க. ஒரு குழுவில் ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி ஆகிய மூன்று வகைகள் இருக்குங்க. இந்த மூன்றின் உடலமைப்பிலையும் மாறுபாடுகள் இருக்குது. இவை கூட்டமைப்பினால் தான் தேன் கூடு உருவாகிறது. ஒரு கூட்டில் ஒரே ஒரு ராணி தேனி இருப்பதையே ஒரு தேன் கூடு என்கிறோம். ஒரு தேன் கூட்டில் ஆண் தேனி 100 கணக்கிலும் வேலைக்கார தேனி 1,000 கணக்கிலும் ராணி தேனிக்கு வேலைக்கார தேனிகளுக்கும் கொடுக்குகள் உள்ளதுங்க. ஆண் தேனிகளுக்கு கொடுக்கு இல்லைங்க, தேன் சேகரிக்கும் உறுப்பு இல்லை. எனவே ஆண் தேனீக்கள் ராணி தேனியுடன் உறவு கொண்ட பிறகு இறந்துவிடும். உறவின் மூலம் 1,000கணக்கான உயிரணுக்களை அது பெற்றுக்கொள்கிறது. தன் வாழ்நாள் முழுவதும் முட்டையிடும் பணியை அது மேற்கொள்ளுது. ஒரு நாளுக்கு 1,500 முட்டைகள் வரை ராணி தேனியிடுது. ஒரு ராணி தேனிக்கு வயதாகினதும் உடனடியாக இன்னொரு ராணி தேனியை உருவாக்கும் பணி நடக்குது. ராணி தேனி ஒரு அறையை தேர்ந்தெடுத்து அதில் இனப்பெருக்கம் செய்து முட்டையிலிருந்து வெளிவரும் லார்வாக்களும் ராயல் ஜெல்லி எனப்படும் ஊட்டச்சத்து மிகுந்த திரவம் தொடர்ச்சியாக தரப்படுதுங்க. இந்த திரவத்தை பெற்ற ஒரு தேனி மட்டுமே நல்ல வளர்ச்சி பெற்று ராணி தேனியாக மாறுது. முதலில் வரும் ஒரு ராணி தேனி அடுத்து வரும் ராணி தேனிகளை கொன்று விடுது. வேலைக்கார தேனிகளை பெண் தேனிகளாகவும் தேனி குஞ்சுகளுக்கு உணவூட்டுது. ராணி தேனியின் தேவைகளை நிறைவேறுவதும் தேன் கூட்ட தூய்மை செய்வதும் உணவு சேகரிப்பதும் தேனி கூட்டத்தை பாதுகாப்பதும் தேனி கூடு கட்டுவதற்கு தேன் கூட்டிற்கு அனைத்து விதமான பணிகளையும் இவையே செய்துங்க. மலரிலிருந்து மகரந்த சேர்க்கை சேகரித்து எடுத்து கொண்டு வரும் வகையிலான உடலமைப்பை வேலைக்கார தேனி பெற்றுள்ளது. வேலைக்கார தேனிகளுக்கு ஜீரண உறுப்புடன் 4 ஜோடி மெழுகு சுரப்பிகளும் இருக்குது. இவற்றுக்கு தேன் வயிறு என்று ஒன்று தனியாக உள்ளது. தேன் கூடு அருங்கோண வடிவத்தில் அமைந்திருக்கிறதுங்க. சிறந்த பொறியாளர்களைப் போல செயல்பட்டு இந்த தேன் கூட்டினை தேனீக்கள் கட்டுது. தேனி ஒருவரை கொட்டினால் அந்த தேனியின் விஷப்பையில் இருக்கும் விஷம் உடல் முழுவதும் பரவி தேனியும் உயிரிழந்திருதுங்க. தேன் என்றால் என்னன்னு பார்க்கலாங்க. மலர்களிலிருந்து தேனீக்களால் உறிஞ்சி எடுக்கப்படும் மது அவற்றின் வயிற்றிலிருந்து வரும் சுரப்புடன் சேர்ந்து உருவாவதுதான் தேன்ங்க. மலர்ந்திருக்கும் மலர்களிலிருந்து எடுத்து வரப்படும் தேனில் 80-95% தண்ணீர் தான் இருக்குதுங்க. 5-20% சுக்ரோஸ் எனும் சர்க்கரை சத்து இருக்குதுங்க. எடுத்து வரப்பட்ட தேனை தேன் கூட்டிற்கு மாற்றும் போது தேனீக்கள் வயிற்றில் சுரக்கும் இன்வெர்டர்ஸ் எனப்படும் சுரப்பு நீர் சுக்ரோஸை சிதைத்து ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் எனும் 2 சாதாரண சர்க்கரைகளாக மாற்றுது. இந்த சர்க்கரை கரைசலில் உள்ள தண்ணீர் ஒரு தேனியிடமிருந்து இன்னொரு தேனிக்கு தரப்படும் போது சிறிது சிறிதாக உறிஞ்சி கொள்ளப்படுது. தேனீக்கள் இறகுகளை விசிறுவதாலும் தேனீர் உள்ள தண்ணீர் ஆவியாகுதுங்க. இதனால் தாங்க தேன் கெட்டியாகுது. ஏறத்தாழ 18% மட்டுமே தண்ணீர் கொண்ட சுவையான பிசுபிசுப்பான தேன் உருவாகுது. தேனுக்கு மருத்துவ குணம் மிகுதியாக இருக்குது. இது இந்தியாவில் 4 வகை தேனீக்கள் உள்ளனங்க. 1 வந்துங்க மலைத்தேனி, 2 கொம்புத்தேனி, 3 அடுக்குத்தேனி அல்லது இந்திய தேனின்னு சொல்லுவாங்க, 4 வந்து கொசு தேனின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மலைத்தேனி பற்றி பார்க்கலாங்க. இவை மலைப்பகுதிகளிலும் உயர்ந்த மரங்களிலும் பெரிய அளவில் கூடு கட்டி வாழுங்க. கொட்டும் தன்மை கொண்டதுங்க. இவற்றின் விஷம் கொடியதுங்க. இவற்றின் அதிகமான தேனை சேகரிக்கும் தேனி வளர்ப்பிற்கு இவை உகந்தவை அல்லங்க. 2வது கொம்பு தேனி. இவை சிறிய வகை தேனீக்களுங்க. சிறிய மரங்களிலும் புதர்களிலும் கூடு கட்டி வாழும். தேன் மிக குறைவாக கிடைக்கும். கொட்டும் தன்மையுடையது. வளர்ப்புக்கு ஏற்றதில்லைங்க இதுவும். அடுத்து அடுக்கு தேனி அல்லது இந்திய தேனின்னு சொல்லுவாங்க. இந்த வகை தேனீக்கள் மலை தேனீக்களை விடவும் அளவில் சிறியதாகவும் இருக்கும். கொம்பு தேனீக்களை விட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. தேன் அடைகளை அடுக்கடுக்காக கட்டி கொண்டு வாழும். கொட்டும் தன்மை தான் உடையுங்க. தேன் நன்றாக கிடைக்கும். வளர்ப்பதற்கு ஏற்றதானது இதுங்க. அடுத்து 4 கொசு தேனி. இந்த வகை தேனீக்கள் கொசுக்களை போன்று சிறியவைங்க. மெல்லி உடலமைப்பை கொண்டது. மரப்பிசின்களை கொண்டு கூடு கட்டி வாழும்.
வாயினால் கடிக்கும் தன்மை கொண்டவை. சிறிய அளவு தேன் கிடைக்குங்க, வளர்ப்பதற்கு ஏற்றதல்ல. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி தேசிய தேனீக்கள் தினமாக கொண்டாடப்படுதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ.